ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டுடே வந்து பார்த்திங்கன்னா நம்ம சூப்பரான கப்பி சேலோட வந்திருக்கோம். இது என்ன வெரைட்டின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபுல் ரெட் ஒயிட் இயர், ஓகேங்களா? அல்பினோ ஃபுல் ரெட், அதாவது பார்த்திங்கன்னா ரெட் ஐயே, பட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் இயர் வரும். அது பேர் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் நம்ம 120 தான் கொடுத்துட்ருக்கோம். நம்ம எல்லாமே பார்த்திங்கன்னா குவாலிட்டியான பீஸ் எடுத்துருக்கோம், உங்களுக்கு பார்த்திங்கனாலே தெரியும். பட் என்னென்னு சொல்லி பார்த்திங்கன்னா சைஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய சைஸ் கிடையாது, மீடியமான சைஸ் தான். நம்ம ரொம்ப பெரிய சைஸ் எடுத்தோம்னா ஷிப்பிங்கில் வந்து பார்த்திங்கன்னா டெத் ஆகுது. ஸோ நம்ம ரீஃபண்டோ அதுக்கான ரீஃபண்டோ பண்ணிடுறோம். பட் இருந்தாலும் நம்ம ஷிப்பிங்கில் டெத் ஆகிறத தவிர்க்கணும்னு சொல்லி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மீடியமான சைஸ் எடுத்தோம்னா தான் கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட் வெரைட்டி இதுன்னு பார்த்திங்கன்னா ஜாப்பனீஸ் ப்ளூ டெயில். ஏதாவது ஸ்பெஷலானு சொல்லி பார்த்திங்கன்னா டெயில் வந்து பார்த்திங்கன்னா லாங்காக வரும், ஓகேங்களா? இதில் என்னாச்சுன்னா லைட்டாக மட்டும் டெயில் மட்டும் கொஞ்சம் லைட்டாக கிழிஞ்சிருக்கு. எதனாலும் சொல்லி பார்த்திங்கன்னா நம்ம ஒட்டுக்காக போட்டு வச்சனால பார்த்திங்கன்னா ஒன்று பார்த்திங்கன்னா மீன் வந்து சண்டை போட்டு கிழிஞ்சிருச்சு. ஆக்சுவலாக நான் கண்டிஷன் பண்ணுறதுனால ஃபுட்டு போட முட்டேன், ஒரு நாள் ஃபுட்டு போட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு செட் ஆகணும்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். அதெல்லாம் என்னாச்சுன்னு பார்த்திங்கன்னா ஃபீமேல் போட்டிங்கன்னா மேலே மாற்றி எல்லாம் கடிக்க ஆரம்பிச்சிச்சுங்க. அதனால் பார்த்திங்கன்னா டெயில் லைட்டாக மட்டும் கிழிஞ்சிருக்கு. இதனால் ஏதாச்சும் பிரச்சனை கிடைக்குன்னா இதனால் எந்த பிரச்சனையும் கிடையாது, நல்லா குட் குவாலிட்டியில் தான் இருக்குது. பேர் வந்து பார்த்திங்கன்னா 120 இதுவும் சேல் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வெரைட்டி பார்த்திங்கன்னா பாண்டோரா ப்ளூ மொசைக்னு சொல்லுவாங்க. இது மொசைக் வெரைட்டி. இதுக்கும் பார்த்திங்கன்னா டெயில் வந்து நல்லா பெருசாக வரும். இது மீடியம் சைஸாக இருக்கனால வந்து பார்த்திங்கன்னா டெயில் வந்து சின்னதாக இருக்குது. இது போக போக பார்த்திங்கன்னா அடல்ட் ஸ்டேஜ் வர பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக வரும். இப்போ தான் பார்த்திங்கன்னா ப்ரீடிங் ஸ்டேஜ் ஸ்டார்ட் ஆயிருக்கு, ஓகேங்களா? உங்கள் கலரேஷன் எல்லாமே தெரியும். ஃபீமேலும் பார்த்திங்கன்னா டெயில் வந்து பார்த்திங்கன்னா பக்காவோட மார்க்கிங் ஷேடோட தான் வந்திருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா பேர் நம்ம 120 கொடுத்துட்ருக்கோம். பட் எல்லாமே நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன், ஏன்னா நம்ம சொல்லக்கூடாது, சொல்லாமல் இருக்கக்கூடாது. இல்லை ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மீடியம் சைஸ் தான், ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ப்ரீடிங் சைஸ் தான் நம்மகிட்ட எல்லாமே இருக்குது. ரொம்ப பெரிய சைஸ் கிடையாது, ஓகேங்களா? ரொம்ப பெரிய சைஸ் எடுத்து அடி வாங்கிடுது, ஓகேங்களா? நெக்ஸ்ட் இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் பிளாக், ஃபுல் பிளாக் ஜெட் பிளாக்னு சொல்லுவாங்க. இதோட குவாலிட்டியும் பார்த்திங்கன்னா சூப்பரான குவாலிட்டியில் தான் இருக்குது. இதுவும் பார்த்திங்கன்னா பேர் 120 நம்ம சேல் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம ஷிப்பிங் பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் ஷிப்பிங் பண்ணிகிட்ருக்கோம், வித் லைவ் கேரண்டியோட ஷிப் பண்ணுறோம். இதுக்கு என்னென்ன ஃப்ரீன்னு சொல்லி பார்த்திங்கன்னா 1 பேக்கெட் ஃபாக்ஸ் ஸ்டைல் வந்து ஃப்ரீயாக வந்துடும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபுட்டு ஒரு 50 கிராம் ஃபுட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் ஃப்ரீயாக கொடுத்துருவோம், ஃபார்ம் ஃபீட், ஓகேங்களா? நீங்கள் அந்த ஃபுட்டை யூஸ் பண்ணி பார்த்துட்டு மறுபடியும் வேணுனா கூட நம்ம ஆர்டர் போட்டுக்கலாம், ஓகேங்களா? ஃபுட்டோட குவாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா சூப்பரான குவாலிட்டி தான். நிறைய வீடியோவில் போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன், ஒரு சில வீடியோவில் நான் போட்டிருக்கேன். குவாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா சூப்பரான குவாலிட்டி தான். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் பிளாக் மேல்ஸ் வந்து நம்மகிட்ட அவைலபிள் இருக்குது. பேராக வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம், இல்லை பிளாக் மேல்ஸ் மட்டும் வேணும் எனக்கு அப்படின்னு சொல்லினாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். குவாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். சைடில் வர இயர் கூட பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பிளாக் வரும். இது வந்து P160 கொடுத்துட்ருக்கோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பிளாட்டினம் ரெட் டெயில். இதுவும் பார்த்திங்கன்னா மீடியம் சைஸில் தான் நம்மகிட்ட சேலுக்கு இருக்குது, ஓகேங்களா? மீடியம்னா ரொம்ப குட்டி கிடையாது, ப்ரீடிங் ஆகிற சைஸில். இதே பார்த்திங்கன்னா ப்ரீடிங் ஆகி ஆல்ரெடி பார்த்திங்கன்னா வயிறு உங்களுக்கு தெரியும், ஒன்றுனே பார்த்திங்கன்னா வயிறு வந்து லோடாக இருக்கும், வயிறு வந்து பார்த்திங்கன்னா குட்டி போடுற மாதிரி இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேர் வந்து பார்த்திங்கன்னா 60 ருபீஸ் கொடுக்கணும். இது மட்டும் ஏன் நம்ம கம்மியான ரேட்டு கொடுக்குறோம்னா, இது வந்து பார்த்திங்கன்னா ஏன்ட்ட ப்ரீட் ஆகி வந்தோம், நம்ம ப்ரீட் பண்ணியும் சேல் பண்ணிட்டுருக்கோம், வெளியிருந்து எடுத்தும் சேல் பண்ணிட்டுருக்கோம். தமிழ்நாடு ஃபுல்லாக ஷிப்பிங் பாசிபிள் இருக்குது, வேணுன்னா வாங்கிக்கலாம் கண்டிப்பாக. ஸோ இதென்னு சொல்லி பார்த்திங்கன்னா நம்ம கிவ் அவே வந்து பார்த்திங்கன்னா கண்டக்ட் பண்ணியிருந்தோம். எதில் நம்ம கிவ் அவே கண்டக்ட் பண்ணியிருந்தோம்? நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் தான் கிவ் அவே கண்டக்ட் பண்ணியிருந்தோம். இது என்னென்னு சொல்லி பார்த்திங்கன்னா 34 பேர் நம்ம குரூப்பில் வாட்ஸ்அப்பில் இருக்காங்க. ஸோ அவங்களோட லாஸ்ட் 4 டிஜிட் ஃபோன் நம்பர்ஸ், ஓகேங்களா? 4515233 ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஃபோன் நம்பரோட லாஸ்ட் 4 நம்பர் வச்சு நம்ம கிவ் அவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம செலக்ட் பண்ணியிருந்தோம். அதோட ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ நம்ம பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப் குரூப்பும் ஓப்பன் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் வீக் சண்டே வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி கிவ் அவே வந்து நம்ம கண்டக்ட் பண்ணுவோம். இந்த வாட்ஸ்அப்பில் இருக்கீங்களா, யார் யார் நம்ம வாட்ஸ்அப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்களோ அவங்க நம்பர்ஸ் இதே மாதிரி போட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம கண்டக்ட் பண்ணுவோம், ஓகேங்களா? மறக்காம நீங்களும் ஜாயின் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிங்கன்னா என்ன ஒரு பெனிஃபிட்னு சொல்லி பார்த்திங்கன்னா கிவ் அவே கண்டக்ட் பண்ணுவோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம யூடியூப்பில் வீடியோ போடுறதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப் வந்து அப்டேட் பண்ணிடுவோம். ஏன்னு சொல்லி பார்த்திங்கன்னா நம்ம யூடியூப்னா வாய்ஸ் ஓவர் கொடுத்து நம்ம சென்ட் பண்ணிட்டுருக்கோம் சேல் போஸ்ட்டுக்கு எல்லாத்துக்குமே. ஸோ வாட்ஸ்அப் குரூப்பாக இருந்தால் நம்ம அப்படியே வீடியோஸ் சென்ட் பண்ணி ப்ரைஸ் லிஸ்ட் நம்ம சென்ட் பண்ணிடுவோம், ஓகேங்களா? நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் ஸோ எல்லாருமே பார்த்திங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீக் சண்டே வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு கிவ் அவே இருக்குது. இந்த கிவ் அவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம செலக்ட் பண்ணி ஒருத்தருக்கு ஃபிஷ் வந்து அதாவது பார்த்திங்கன்னா புக்கிங் பண்ணி வச்சிட்டோம். அவர் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் பிளாக் கப்பீஸ் கிட்ட நம்ம சேல் வீடியோ போட்டதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் பிளாக் கப்பீஸ் எனக்கு வேணும்னு சொல்லி அவருக்கு எந்த பேர் வேணுமோ அவங்களுக்கு தரோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். கிவ் அவே செலக்ட் ஆகிறவங்களுக்கு ஃபுல் பிளாக் கப்பீஸ் கிட்டிருந்தார். அவருக்கு ஃபுல் பிளாக் கப்பீஸ் வந்து நம்ம எடுத்து வச்சிட்டோம். ஸோ வின் ஆனது பார்த்திங்கன்னா 2076 லாஸ்ட் நம்பர், இந்த நம்பர் தான் பார்த்திங்கன்னா வின் ஆயிருந்தாங்க. ஸோ நீங்களும் வந்து பார்த்திங்கன்னா மறக்காமல் நம்ம வாட்ஸ்அப் குரூப் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணி கிவ் அவே வின்னர் நெக்ஸ்ட் வீக்கில் பார்த்திங்கன்னா நீங்களாக கூட இருக்கலாம். உங்களுக்கு எந்த ஃபிஷ் வேணால் ஃப்ரீயாக நம்ம தரத்துக்கு ரெடியாக இருக்கோம். அதாவது நம்ம சேல் வீடியோ போட்டிருக்கோம், அதில் எந்த விஷயம்னா தரத்துக்கு நம்ம ரெடியாக இருக்கும். ஸோ மறக்காமல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன், ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் லிங்க் தரேன்.